கிட்ட வச்சிட்டு விழுத்து பாருங்க. நான் தருவேன் செய்திருக்கேன், என்ன பண்ண செஞ்சு முடிஞ்சுதே. என்ன ஒண்ணு இருக்க என்னவோ தெரியாது, இந்த மத்தியானத்துல இருந்து சோறுகளை கொஞ்சம் போறோம்னா பஞ்சு படுது. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் ஜுசன். நீங்கள் அம்மா அம்மா நீங்கள் சொல்ல மாட்டான் விஷயா. இன்னைக்கு எங்க நிக்கிறோம் பாத்துக்கணும்னு சொன்னா எங்க வீட்டா நிக்கிறான். ஏன்ல நிக்கிறோம்னு பாத்துக்கிட்டு சொன்ன பூக்கம் பக்கத்துல நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல காத்தா இருக்குது. அவங்க பூக்கம் கிட்ட நிக்கிறவன் அம்மா பாத்தீங்கன்னா குத்து சோட்டி வந்திருக்கிறேன் வடிவாம இருக்கு. இப்போ ஏன் நாங்கள் நினைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்துட்டு அம்மா ஒரு சமையல் செய்ய போகிறோம். அம்மா கண்டுபிடிச்சுவான் புதுசாக. அப்போ அதை தான் செய்ய போகிறேன். என்னம்மா செய்ய போகிறீங்க? ஆ, உருளைக்கிழங்கு சாதம் வந்து தம்பி காலம்பு செஞ்சு கொடுத்தவா நல்லா இருந்ததா. அப்போ நாங்கள் வீடியோ எடுப்போம் கேட்டாம்மா. அப்போ ஓமன் சொல்லி நான் இதில் வந்து நிற்கிறேன். ஓகே, அதுக்கு தகுந்த பொருட்கள் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அது என்னென்னது இப்போ அம்மா சொல்லுவா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அம்மா, இப்போ நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போமே. சொல்லுங்கள் சொல்லுங்கள் தேவையான பொருட்கள். அரிசி இது நான் ஒன்றரை சென்ட் பாஸ்மதி அரிசி. ஆ என்ன ரெண்டு 200 கிராம் அளவு உருளைக்கிழங்கு. ஒரு சின்ன அரிசி தான், 1.5 சின்ன தானே, அதில் 200 கிராம். 2 தக்காளிப்பழம், 1 பெரிய வெங்காயம், மற்றது உள்ளி, பச்சை மிளகாய். இது அந்த இது என்ன அது பேர் இல்லையே? ஆ, பிரியாணி இல்லை. மற்றது பெருஞ்சீரகம், உப்பு, மிளகாய். இது அரிசி பாஸ்மதி எத்தனை எவ்வளோ அரிசி? இது 1.5 சின்ன. இப்போ நாங்கள் அரிசியை கொதிக்க போடுவோம். கோச்சிட்டுப்பாண்ணே என்ன போடுங்க. இது சோறு வடிச்சும் வைக்கலாம். ஆ, வச்சிட்டு கொண்டு செய்யலாம். நான் இங்கே ஏறாமல் இல்லை, இங்கே போட்டார். ஆமாம் வருவானே. இப்போ தேங்க எவ்வளோ போகணும்? நெருங்கி போட வண்டியில போட்டிருந்தா அரிசி நல்லா அவங்க அரிசி நல்லா அவங்க சரி அரிசி நல்லா அவங்க இருக்குமோ அவஞ்சாமல் வடிச்சும் போட்ட அரிசி செஞ்சு அங்கே வடிச்சுக்கிறது தண்ணி ஊற்றிக்கிறது என்னண்டு பூக்கொண்டு ஊற்றக்கூடாது இல்லை ரக்குங்க உரிய போடும் உரிய போடும் உரு சட்டி சூடாட்டுமே. சட்டியை பச்சாச்சு இது சட்டி நல்ல வடிவா சூடாகட்டும். ஓகே அம்மா, இப்போ நாங்கள் எண்ணெய் விடுவோம். என்னண்டு அம்மா உங்களுக்காக பழக்கம் செய்கிறாரு? என்ன செய்யணும்? காய்ச்சல் வேணும் கதைக்கிறாங்க. போடுங்க மசிச்சு எடுக்கணும். என்னமாம்மா அத்தை சமைச்சு நிற்கிறோட வேற இல்லைண்ணே? அதான் அம்மா கூப்பிட்டேன். அடுத்து என்ன செய்ய போறீங்க? கடுகு கொஞ்சம் நல்ல வடிவா பொரிஞ்சு வேணும். நல்ல பொரிஞ்சு வந்துட்டுதே அம்மா வேறு தோத்துதானே தண்ணி குடிச்சு பிரிஞ்சுதான் போட்டாச்சு. அடுத்தது உள்ளியும் பச்சை மிளகாயும்
கேட்க மாட்டீங்களே அம்மாமா, தூரத்தில் நிற்கிறீங்க. ஏன் தக்காளி பழம்? தக்காளி பழமும் கேமரா. ஏன் தூரத்தில் நிற்கிறீங்க? இந்த இலை போட வாசமா கிடக்கேன். ஒரு இல்லையோ? அப்படி இல்லையா? 50 கிராம் என்ன அப்படி? 25 கிராம் 100 ரூபா வேணும். நல்ல வடிவா வதங்கணும். சரியம்மா, இப்போ என்ன செய்ய போறீங்க? தக்காளி பழம் ரெண்டு போட்டா நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் சோற போடுறது போட்டுட்டு கிட்ட வச்சுட்டு இழுத்து பாருங்க. நல்ல வாசமா இருக்கும். ஒரு எழுங்கோ விழுங்கோ விழுங்கோ. உப்பம் போடுறீங்களே? தூள் பெண்ணே அப்படியேதான் மழை கடமை சேர்ந்து. சரிம்மா, இப்போ என்ன செய்ய போறீங்க? போடுவோம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கையாளி போடுங்க. மணிங்க வளர்ந்து வாங்க. இப்படி வாசம் பண்ணி பாப்போம். இது பதங்கடமா? ஆமா. என்ன செய்யறீங்க? நீங்கள் என்ன கைக்காகன்ற மலை மகன் மிஸ் பண்ணிட்டு காட்டுறேன். செஞ்சு முடிஞ்சது. இப்போ என்ன செய்ய போறீங்க? எடுத்து வச்சிருக்கேன். நான் பருவேன் செய்திருக்கீங்களோ? இங்கே பாருங்க, ஆளை பாருங்க. இப்போ தான் வந்திருக்காரு. என்ன பண்ண செஞ்சு முடிஞ்சது? நான் துவக்கத்தில் வரவே இல்லை. காயா போடுங்க. சரியான எனக்கிட்ட வாசம் விழுத்துருக்கு போல. உங்களுக்கு என்ன வீட்டு இருக்க தெரியுது? இன்னொன்னு போலாங்க. நெய் விட்ட நீங்களா? நெய் ஒன்று முடியல. ஊர உள்ளேக்க உள்ளாக்கலாங்க. கிடந்துச்சு இந்த வியாழக்கிழமை கதை காதங்க. அப்படி ஓகே, நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிடுவா மேம்மா? நீங்களே நாங்கள் சாப்பிட்றது பார்க்க போகிறோம். இல்லை, நீங்கள் சாப்பிட்டது நாங்கள் அதை அப்படி இருக்க சொல்லுங்க. சாப்பிடுறோம் நாங்கள், பார்த்து கொண்டு நாங்கள் ரசிப்போம். பார்த்து பூ தையோ தையொல்லு இது நீ செய்ய முறுக்கு லைட்டாக அப்படி நல்லா தாங்க. நான் சாப்பிடாது சாப்பிடுறது சாப்பிடு. கொஞ்சம் சாப்பிடு, கொஞ்சம்
ஒரு நாளைக்கு கூத்துக்கு மொட்டி அடிச்சு தலையை பார்த்த வர விஷயம் நீ தலையை பார்க்கணும் சாப்பிட்டு என்ன பாக்க பஞ்சு போடுறேன் எனக்கு தாடிக்க சோறு போடுறோம் அவையிலும் சாப்பிடத்தானே சரியா அவையில குடுக்கத்தானே வளர்க்கு அவையில் கோவிக்கல பண்ணி எனக்கு அங்கே தான் வந்தேன் பார்க்க ஆமா தங்கச்சி மேல சொன்னது அக்கா மேல சொன்னது பிரேமம் பதில் அவன் அன் பெண்ணில் என்ன தெரியாது அந்த மத்திய இடத்துல சோறுகள் கொஞ்சம் போகணும்னா பஞ்சு படுது என்ன தெரியா எது பிரச்சனை அம்மா போய் கடையில வேண்டியே குடிக்கணும் போலடா போயிடலாம் ஆளுங்க மூவம் சோடா குடிக்கணும் டெய்லியா குடிச்சு பழகி நான் நினைச்சு ஏன்னா கழிச்சு கழிச்சு கொஞ்சம் போவேன் வியாழன் வெள்ளி ஞாயிறு நீங்களும் சாய்பா வச்சு வழிபட்டு பாருங்கோ ஓகே நாங்க வந்து முடிப்போம் வீடியோ நஜராமன் சாப்பிடுறது கொஞ்சம் பஞ்சு காங்கடா கொஞ்சம் போவோம் பஞ்சு படு அன்னைக்கு போட்டு ஓகே இதோட நான் முடிச்சு கொண்டு வந்து சொல்லக்கார பஸ் மாதிரி சொல்லாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் இப்பயே நான் அஞ்சராமன் திரும்பி வந்து கூப்பிடுனான்னு பாத்தீங்கன்னா இல்ல பெம்பர் அடிப்பேன்னு பாத்தீங்கன்னா நான் பெம்பர் அடிக்கிறது இல்ல வெயில் காலையில வந்தேன் அது ஒரு பெம்பல் சரி ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு சொல்லக்கான பஸ் பெரியன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க பெல் பட்டன் போட்டு சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம் பாய் பாய்.